ஆரணியில் உள்ள அசைவ உணவகத்தில் தந்தூரி சிக்கன் சாப்பிட்ட 12ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகரில் அசைவ உணவகம் ஒன்றில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர் திருமுருகன் என்பவர் தந்தூரி சிக்கன் சாப்பிட்டுள்ளார். அன்று இரவில் இருந்து திருமுருகனுக்கு வயிறு உபாதைகள் ஏற்பட்டதைத் தொடர்ந்து உடனடியாக அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு மாணவர் திருமுருகன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து உயிரிழந்த மாணவரின் தந்தை கணேஷ் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தரமற்ற அசைவ உணவுகளை வழங்கி வரும் ஹோட்டல்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆரணியில் நடைபெற்ற இந்த சம்பவம் ஏற்கனவே ஒருமுறை அரங்கேறியுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆரணியில் உள்ள பிரபல பிரியாணி சென்டரில் பிரியாணி சாப்பிட்ட 10ஆம் வகுப்பு மாணவி லோஷினி மற்றும் 20க்கும் மேற்பட்டோருக்கு ஃபுட் பாய்சன் ஆகியுள்ளது. அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். அதில் லோஷினி மட்டும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். தற்போது அதே ஆரணியில் அதே பிரபல பிரியாணி சென்டரில் மற்றொரு உயிரிழப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் கேரளாவில் சிக்கன் வகையைச் சேர்ந்த ஷவர்மா சாப்பிட்டு ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து தமிழகத்திலும் அதன் ஷவர்மா அலை பரவியது. தமிழகத்திலும் பலருக்கு ஷவர்மா சாப்பிட்டு வயிறு உபாதைகள் பிரச்சினைகள் வந்த நிலையில் தஞ்சை ஒரத்த நாட்டில் பலருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு பரபரப்பு ஏற்படுத்தியது. இந்நிலையில் பெரும்பாலான ஷவர்மா கடைகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் கெட்டுப்போன கோழி இறைச்சிகள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டு பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியது. ஷவர்மா பிரச்சினை முடிந்து ஒரு மாத காலத்துக்குள்ளேயே தற்போது தந்தூரி சிக்கன் உணவுக்கு சிக்கல் எழுந்துள்ளது. இதனால் அசைவ உணவகத்தின் மீதான நம்பிக்கை பொதுமக்களிடையே மெல்ல இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தரமற்ற அசைவ உணவுகளை வழங்கி வரும் ஹோட்டல்கள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது.